இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 5ல ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே வந்து ஒரு வருத்தமான ஒரு முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீசன்ல கடைசி ஃபைனல்ஸ் போக போறது 5 பேர் தான். ஒரு ஆள் இந்த வெளில போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஓட்டு வரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிருப் தான் கடைசியா இருந்தாரு. எல்லா அன்அஃபிஷியல் போல்ஸ்லயுமே வந்து கிட்டத்தட்ட அவர் தான் வந்து ரொம்ப கம்மி ஓட்டுகள் வாங்கியிருந்தார். ஆனா திடீர்னு நேற்று ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு டாஸ்க் வந்ததுனால அவரை காப்பாற்றியதாச்சு. அதுக்கு பதிலாக வந்து பாவ்னி இல்லை தாமரை ரெண்டு பேர் ஒருத்தவங்க தான் வெளில போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருந்துச்சு. இப்போ அதுலேயும் அடுத்த அப்டேட் கிடச்சிருச்சு, யார் வெளில போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே தகுதியான ஒரு ஃபைனலிஸ்ட், ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது பெரிய விஷயம். அப்படி வந்த தாமரை தான் இந்த தடவை வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப 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 வருத்தமான ஒரு செய்தி. அவங்க ஏற்கனவே இந்த 12 லட்சம் ரூபா பரிசை கூட ஜெயிக்கல. ஏன்னா ஆனால் வந்து ஏன்னா வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அடுத்த வாரம் வரைக்கும் முழுசா இருக்கணும் அவ்வளவு ஆசைப்பட்ட ஒருத்தவங்களை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அதுவும் வந்து அன்டிசர்விங்கா ரெண்டு பேர், டிடிஎஃப் ஜெயிச்சு ஒரு ஆள் உள்ள போயாச்சு, அவரும் வந்து ஓட்டு கம்மியா வாங்கியிருந்தார். இன்னொருத்தர் சம்மந்தே வேலை ஒரு அரை டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டாஸ்க் வச்சு உள்ள போயிட்டாரு. அதனால இப்ப வந்து இவங்க வெளில போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ தாமரை வெளில போனதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் யார் இந்த தடவை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள்